வணக்கம், இது பிரீத்தி கிச்சன் கில்லாடிகள். இந்த வாரம் நிறைய நிறைய டிஷ்ஷை பார்த்தோம். எஸ், பார்த்தேன் தான் என்னால் சொல்ல முடியும், ஏன்னா எதையுமே நான் டேஸ்ட் பண்ணல. இது எது இதெல்லாம் எப்போ இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கார். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல வெஜ் மோமோஸ் நமக்காக காத்துட்ருக்கு, அடுத்து பீர்க்கங்கா மசியல், அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மீல் மேக்கரில் ஒரு அருமையான கிரேவி அண்ட் கதம்பமாக ஒரு விஷயம். எதையுமே எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது கதங்கும் அப்படிம்பாங்க, ஸோ அப்படி கதம்பமாக ஒரு விஷயம் காத்துட்ருக்கு. இதில் எது பெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகளோட நாட்டாமை டாக்டர் டி மில்டன் அவர்கள், ஹெச்ஓடி ஆசான் மெமோரியல் கேட்டரிங் காலேஜ். அவரை இப்போ நம்ம இன்வைட் பண்ணணும். நான் டேஸ்ட் பண்ணல, அவர்கிட்ட தான் கேட்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. வாங்க பார்க்கலாம். ஜி வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். How about you? Yeah, I'm good ji. ஆனா என்ன அப்படினா I have only one problem. ஏனா எதையுமே நான் டேஸ்ட் பண்ணல இந்த வாரம். Okay. So எதுக்கு டேஸ்ட் பண்ணல அப்படினு கேட்டிங்கனா எல்லாமே சுட சுட இருந்துச்சு. Okay. And அது அப்படியே உங்களுக்கு குடுக்கறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். Okay. Okay வா. So நீங்க என்ன பண்ணனும்னா டேஸ்ட் பண்ணிட்டு அதுல இருக்கிற குறை நிறைகள் ஃபீட்பேக்ஸோட சேர்த்து அது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு நீங்க சொல்லணும். Sure. Okay வா. வணக்கம் வணக்கம், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் பேபி. எங்கேந்து வரீங்க? திருவான்மையில இருந்து வரோம். ஓஹோ, பேர் என்ன? லீலாவதி. ஓகே, என்ன சமைக்க போறீங்க? மோமோஸ் டிஷ். மோமோஸா? மோமோஸ் வந்து உங்களுக்கு நான்வெஜ்ல பண்ணுவாங்க. நான்வெஜ்ல பா, சாஸ் இல்லாம எப்படி சாப்பிடுறது? ஆயில் இல்லாம அந்த அளவுக்கு எப்படி ஆவியில வேக் பண்ணி எப்படி சாப்பிடுறது? வெஜிடேரியன்ல எப்படி சமைக்கிறது அப்படி நீங்க காமிக்க போறீங்க. ஓகே, நீங்க பேசிக்கலி வெஜிடேரியனா இல்ல? நான்வெஜ் சாப்பிடுவோம். ஓகே, ஆனா வெஜிடேரியனை பிரிஃபர் பண்ணுவீங்க. ஓகே டார்லிங், இந்த மோமோஸ்க்கு தேவையான வெஜ் மோமோஸ்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு சொல்லிருவோம். மைதா மாவு பிசைஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சது. ஓ, மைதா மாவு அரை மணி நேரம். சால்ட்டு தனி ஊற்றி பிசைஞ்சு பூரி பதத்துக்கு. ஓகே. பட்டாணி, பச்சை மிளகாய், கோஸ், மைதா மாவு உருட்டுறதுக்கு, சரி, கொரியாண்டர் லீவ்ஸ், இஞ்சி, கேரட், சால்ட், ஆயில், அவ்வளோதான். இதுதான் சார் வெஜ் மோமோஸ். இதுல அதுவும் இது இருக்கு பாத்தீங்களா, இது நானே என் கைப்பட உங்களுக்காக செஞ்சது சார். அப்படிதானமா? ஆமா. ஓகே, சொல்லுங்க. இதுல கேரட், பீன்ஸ், கோஸ், எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கு. ஆயிலும் கிடையாது, ஆவியில பேக் பண்ணி எடுக்கிறது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டலுங்கெல்லாம் போனா காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும். ஆனா இதை நம்ம வீட்டுல செஞ்சு குழந்தைங்க கொடுக்கும்போது சாஸ் தொட்டு சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு என்னமோ சாஸ் இல்லாம சாப்பிடலாம். இது குக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு? அது ஆவியில ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆவியில பேக். ஓகே, இதை தவிர்த்து வேற என்ன வெஜிடபிள்ஸ்ல உள்ள ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? வேற மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணலாமா? அதுக்கு ஏதாவது கொடுமலகலாம் வச்சு பண்ணலாம். ஓகே, எல்லாம் இதை தவிர்த்து இந்த ரெண்டு ஷேப் நல்லா இருக்கு. இதை தவிர்த்து வேற ஏதாவது ஷேப் பண்ணலாம்? 15 ஷேப் தெரியும். ஓ, கூடிய சீக்கிரம் மோமோஸ் கடை வச்சிருவாங்க போல இருக்கு. திருவான்மையூர் தான வீடு, போயிருங்க. ஓகே, வெரி குட். ஹலோ மேட்ச். தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு என்ன அப்படினா ஒரு ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ போட்டுக்கிட்டோம். அதுக்கு அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு லைட்டா சாப் பண்ணிட்டு, ஓகே, துருவிய கேரட், கோஸ், கொத்தமல்லி, பட்டாணி இதெல்லாம் போட்டு லைட்டாக சாப் பண்ணிட்டு சால்ட் போட்டுக்கணும். அது வரைக்கும் வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டான்ட்டு பூரி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம். அரை மணி நேரம் ஊற வச்ச மாவு, அதாவது மைதா மாவை பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சிருக்கோம். அதை பூரி மாதிரி தட்டிட்டு இதை எடுத்து ஆறுனது ஸ்டஃபிங் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்தா வேலை முடிஞ்சு சாப்பிடணும். ஆமாம் சார், இது எப்படி இருந்துச்சு? அவங்க கிட்ட எல்லா க்வெஸ்சனையும் கேட்டீங்க. கண்டிப்பாக இது வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வெஜிடபிள்ஸ் குக் பண்ணுறது கூட ரொம்ப நிறையா குக் பண்ணாமல் கரெக்டா 3/4 குக் பண்ணிருக்காங்க. ஆமா சார், ஃபுல்லா குக் பண்ணக்கூடாது அப்படினு சொல்லிட்டாங்க. ஆமா, சோ டேஸ்ட் பண்ணி when you eat it you enjoy it and do that. அது நல்லா இருக்கு. அது தட்ஸ் ரைட். Thank you sir. சோ குட் ட்ரை அப்படினு இருக்கீங்க. கண்டிப்பா. ஓகே, வொர்க் அவுட் ஆயிடுச்சுமா? அப்படியே நெக்ஸ்ட் போலாமா சார்? வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுமதி, நான் வந்து திரைப்பாக்கத்துல இருந்து வரேன். ஆக்சுவலா வீட்டுல வந்து எங்க அம்மா, குட்டி பையன், அந்த பையன் என்னோட பையன், அப்புறம் என் பிரதர், இன்னொரு எல்டர் பிரதர், யங்கர் பிரதர், எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்கும் ஒரே ஃபிளாட்ல. ஓகே, ஃபிளாட்ல தனித்தனி, அதாவது கூப்பிட்ட குரலுக்கு நம்ம நம்ம ஆளுங்க பக்கத்துலயே இருக்காங்க. அது மாதிரி இருக்கிறதா இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். சோ அப்படி அந்த விதத்துல நீங்க ரொம்ப பிளெஸ்டா இருக்கீங்க. கிரேட். ஓகே, வீட்டுல எல்லாரும் நான் கேட்டதா சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து பீர்க்கங்கா மசியல். பீர்க்கங்கா மசியல். மசியல் யூஷுவலா கர்ணக்கிழங்குல பண்ணுவாங்க, கிழங்கு வகைகள்ல பண்ணுவாங்க. இது வந்து பீர்க்கங்கா. பீர்க்கங்கால நீங்க ட்ரை பண்றீங்க, ஏன்னா கர்ணக்கிழங்கு மசியலை விட உருளைக்கிழங்கு மசியல்னா பல பேர் உயிரை விடுவாங்க, அது நமக்கு தெரியும்.
ஸோ அப்படி வந்து பீர்க்கங்காவில் ஒரு மசியல் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ண போகிறாங்க. அது எந்த நிலமில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும்னா இப்போ நம்ம குக்கிங்கான வேலைகளை ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸை சொல்லணும், என்னென்ன தேவை? பீர்க்கங்காய், இது வந்து ஒரு பீர்க்கங்காவை இதை வந்து அந்த பீல் பண்ணிருக்கேன், தோலை ஃபுல்லாக பீல் பண்ணுவாங்க, அந்த இதாக இருக்குது ரிப்டு ரிப்டு இதை மட்டும் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்கு, பீசஸாக கட் பண்ணியிருக்கு. அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், நாலு பூண்டு, அப்புறம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், அப்புறம் புளி, புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அது கரைசல் பண்ணி வச்சிருக்கு. இது எல்லாத்தையும் வந்து பேன்ல போட்டு வதக்கிட்டு மிக்சியில் அடிச்சிடும். ஆமாம், நெக்ஸ்ட் வந்து பேனை, பேனில் ஆயில் ஊற்றி நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றி சீரம், சீரம் தழிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை தழிச்சிட்டு இந்த அரைச்சதுக்கு ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் ஆயில் வெளியில் வந்தோன்னா ஸ்டாப் பண்ணலாம். அப்புறம் கார்னிஷ் பண்ணுறது தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி வேக வச்சுட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு மிக்சியில் அடிச்சுட்டு திருப்பி அப்புறம் தாளிச்சு இதை போட்டு கொதிக்க வச்சிருக்கு. அது சாதத்துக்கு பசஞ்சுக்கலாம். அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தையும் தொட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். குழம்பு ஒரு நாள் சாம்பார் செய்கிறதுக்கு பதிலாக இதை வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஒன் டே அந்த குழம்போட பர்பஸ் சர்வ் ஆகும். அது கருணக்கிழங்கு, கருணக்கிழங்குல பண்ணுவோம். யூஸ்வலாக கருணக்கிழங்கு தான் பண்ணுவோம். இது கூட்டு பொரியல் அதுதான் பண்ணுவோம். அதெல்லாம் இனிக்கும். இது வந்து கொஞ்சம் காரமாக ஸ்பைஸியாக இருக்கும். கடாயை போட்டு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், அதில் வந்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு பீர்க்கங்காய் அப்புறம் தக்காளி, அப்புறம் டூ ஸ்பூன்ஸ் மிளகாத்தூள், ஒன் ஸ்பூன் மல்லி அண்ட் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு அதையும் வதக்கிட்டோம். வதக்கிட்டு அப்புறம் இது புளி, புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, அதை வந்து கரைச்சி வச்சுருந்தோம், அதையும் ஊற்றிட்டோம். ஊற்றிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சோம். வேக வச்சுட்டு அப்புறம் ஆற வச்சோம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி, மிக்சி விப்பரில் வச்சோம். லைட்டாக ரொம்ப மேஷ் பண்ணாமல் கொஞ்சம் இதாக இருக்க, திப்பி திப்பியாக இருக்க மாதிரி. அப்புறம் இந்த ஆயில், கடையில் ஆயில் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு மூணு ஸ்பூன் அது போட்டு சீரகம் மட்டும் தாளிச்சோம். சீரகம் அப்புறம் வந்து இது வெந்தய பொடி, வெந்தய பொடியில் வந்து வறுத்த வெந்தயம் அது மிக்சியில் அடித்து வச்சுருந்தது அது போகும். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு வாசத்துக்கு போட்டோம். அப்புறம் சால்ட்டு போட்டோம் அரைக்கிறப்ப. அப்புறம் அதை போட்டுட்டு இந்த அரைச்சது அதில் போட்டோம். அவ்வளோதான், இப்போ கொதிச்சு முடிஞ்சிருச்சு. நம்ம பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இப்போ பிரீத்தி பிரேக். வெல்கம் பேக். இது பிரீத்தி கிச்சன் கில்லாடிகள். பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயாங்க. ஓகே, எங்க இருந்து வரீங்க? நான் எம்எம்டி ல இருந்து வரோம். சூப்பர், நல்ல ஏரியா வாச்சே. வேற யாரெல்லாம் இருக்காங்க உங்க வீட்ல? எங்க வீட்ல மாமியார், நாத்தனார், எங்க ஹஸ்பண்ட், என் மாமனார், அஞ்சு பேர். அஞ்சு பேர் இருக்கீங்க. சூப்பர். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? மீன் மேக்கர் கிரேவி. மீல் மேக்கர்ல கிரேவி, அதெல்லாம் ஓகேங்க. சக்கச்சக்கையா இருக்கு. இது என்னது? பூண்டு, இஞ்சி, அதை இடிச்சு வச்சிருக்கீங்களா? அடேங்கப்பா. ஓகேப்பா, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படிங்கறத சொல்லணும். என்னென்ன தேவை? வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா மிளகாத்தூள், தனியாத்தூள், சோம்பு, கறி மசாலா. அவ்வளோதானா? அவ்வளோதான். டொமேட்டோ பியூரி, மீன் மேக்கர் மெயினாக வேணும். இதுதான் மீல் மேக்கர் கிரேவி. இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இது விரும்பி பசங்க சாப்பிடுவாங்க, அப்புறமா நிறைய பேருக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் என்ன தெரியுது? எல்லா கண்டெஸ்டண்ட்டும் உங்களை ஒரு பையனாக பசங்களாக பார்க்குறாங்கன்னு தெரியும். எல்லாமே பசங்க சாப்பிடுவாங்க, பசங்க சாப்பிடுவாங்க. இருந்தாலும் வந்து இது ஜோக் தான். உங்கள் டிஷ்ஷை பற்றி சார் சொல்லுவார். வேறு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? இல்லை, அவ்வளோதான் போதும். ஓகே. இந்த மீல் மேக்கர் வேறு மாதிரி எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? வேறு இதை ட்ரை பண்ணலாம். ஓகே. எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றணும். ஓகே டல்லிங். அப்புறமா சோம்பு போட்டுக்கணும். ஆஹா. வெங்காயம் ஃபஸ்ட்டு வதக்கணும். பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டு போட்டு வதக்கணும். ஓகே. அப்புறமா தக்காளி பேஸ்ட்டு, அதை வந்து கிரேவி மாதிரி பண்ணி வச்சிருக்கிறோம். தக்காளி பியூரி, அதாவது தக்காளி அதை வந்து வேக வைக்கிறோமா? இல்லை போட்டு அரைக்கிறோம். சும்மா அரைக்கிறோம் மிக்சியில். அதை ஊற்றி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டுட்டு
போட்டு நல்லா வதக்கிட்டேன். வதக்கின உடனே அந்த மீன் மேக்கரை அதில் வந்து போட்டு போட்டு நல்லா கிரேவி மாதிரி மேட்ச் பண்ணி. ஓகே, அந்த மீன் மேக்கரை நம்ம என்ன பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்க விட்ட தண்ணியை எடுத்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சிங்கன்னா அது சாஃப்ட் ஆகும், அவ்வளோதான். அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து போட்டிங்க, அந்த பீசஸ் மட்டும் எடுத்து போட்டிங்க அப்படின்னா இந்த மீன் மேக்கர் கிரேவி ரெடி. அடேங்கப்பா, ஒரே எனர்ஜெட்டிக்காக வர்றாருப்பா. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் விஸ்வநாதன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் டர்ன்ட் ஐடி ப்ரொஃபஷனல். வாவ், டர்ன்ட் ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட். லாட்ஸ் ஆஃப் டர்ன்ஸ். ஏன் டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்னு சொல்லலாம்? அதாவது என்னோட யூனிக் ஸ்கில் பாத்தீங்கன்னா அது வந்து சோஷியல்ல தான் வந்து நிறைய இருக்குன்றது கண்டுபிடிச்சேன். ஓகே, பப்ளிக் ரிலேட்டிவா நிறைய விஷயங்கள். எக்ஸாக்ட்லி ட்ரூ. சோ அதனால இப்ப சோஷியல் சயின்டிஸ்டா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன குக் பண்ண போறீங்க? கதம்பம்னு ஒரு டிஷ், ரொம்ப ஹெல்தி டிஷ் ஆக்சுவலா. சோ அது கிராமத்துல எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஆக்சுவலா இப்போ வந்து கிராமம் சமையலே கிடையாது. இப்போ வந்து இப்ப நிறைய வந்து அர்பன் வந்துட்டு எல்லாமே. சோ பேக் டு அந்த அந்த வந்து கதம்பம்ன்ற டிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நான் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்கு நீங்களும் பண்ணி பாருங்க. அடேங்கப்பா, அண்ட் இந்த கதம்பத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன நம்ம சொல்லிடலாமா சார்? என்னென்ன தேவை? அதாவது வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இதுல நான் என்னென்ன வெஜிடபிள் வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, கத்தரிக்காய் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வச்சிருக்கேன், கேரட்டு அண்ட் பீன்ஸ் வச்சிருக்கேன். அடேங்கப்பா, ஓகே. முத்தல் இல்லாத பீன்ஸ்ங்கறத நம்ம சொல்லிக்கணும், ஏனா எப்ப பீன்ஸ் வாங்கனால அது முத்தலா தான் கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் வச்சிருக்கோம். ஆஹா, பொதுவாவே வந்து நேயர்களுக்கு என்னன்னா ஒரு ஒரு டிப் என்னன்னாக்கா, அதிகமா எண்ணெய் யூஸ் பண்றது வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ஆமா, அதுவும் கம்மி. எக்ஸாக்ட்லி, அதுக்கு அந்த நல்லெண்ணெய்ன்னு வந்து அந்த பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சீரகம் வச்சிருக்கேன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அகத்தை சீராக்குவது சீரகம். ஆமா, அதனால வந்து அந்த சீரகம். ஓகே, அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் வந்துட்டு தனியாத்தூள், மிளகுத்தூள் அண்ட் மிளகாவை, நம்ம பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, இது என்ன ஜி தனியா இருக்கு? தேங்காய் பேஸ்ட். ஓ, பேஸ்ட் பால். ஓகே, தேங்காய் பேஸ்ட் பண்ணி வச்சோம். சூப்பர். ஓகே, அவ்வளவுதான் நமக்கு தேவை. ஆமா, அவ்வளவுதான் நமக்கு தேவை. இதான் கதம்பம். இத பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஆக்சுவலாக வந்து இது வந்து கதம்பம்னு ஒரு டிஷ்ஷு சார், ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷு. ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். எண்ணெயிலே சிறந்தது வந்து நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் வந்து சீரகம், அதாவது வந்து அகத்தை சீராக்கும் சீரகம் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக கேரட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கைக்காய், பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சால் அதாவது கத்திரிக்காய், அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கம்பங்கூழுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தி ஃபுட். ஓகே. ஆமாம், இது ஆக்சுவலாக என்னோட மனம் வந்து அதில் ஃபுல்லாக இருந்தது அதை செய்யும் பொழுது. ஸோ நீங்கள் தான் இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்லணும். அதான் அவங்க வந்து ரொம்ப அன்பாக சர்வ் பண்ணியிருக்காங்க. அன்பும் அதில் கலந்துருக்கு. மிக அருமையாக, மிக்க நன்றி. எண்ணெயிலேயே ரொம்ப சிறந்தது வந்து நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது வந்து அகத்தை சீராக்கும் அந்த சீரகம், சீரகத்தை எடுத்துக்கிறோம். அந்த எண்ணெயில பொரிக்கிறோம் சீரகத்தை போட்டு. ஆமா, போட்டு பொரிச்சிட்டு நீங்க வந்து வெங்காயத்தை வந்து நீங்க சின்ன சின்னதா ஸ்மால் ஸ்மால் பீசஸா கட் பண்ணிட்டு அதை வந்து அதுல போட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஒரு கோல்டன் கலர் வரா மாதிரி நல்லா வதக்கணும் அதை. ஏன்னா அந்த வெங்காயம் தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது ரொம்ப வந்து அதை செய்யும் போது உங்களுடைய மனமானது அதுல வந்து நிறைவா அதுல இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி, தக்காளி போட்டோம். தக்காளி போட்டோம்னா தக்காளி வதங்கணும் அப்படிங்கறதுக்காக லைட்டா சால்ட் போட்டோம். சால்ட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த கதம்பத்துக்குன்னு சில வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சிருந்தோம். அதை வாட்டர்ல நல்லா முழுகிற அளவுக்கு சோக் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அவ்வளோ தண்ணி தேவையில்லை நீங்க நினைச்சீங்கனாலும் அந்த பீசஸ் எல்லாத்தையும் அப்படியே இந்த கடாயில நம்ம வந்து தக்காளி போட்டதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து போட்டு
அதை நல்லா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டோம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் எல்லாரும் எல்லா டிஷ்ஷுக்கும் எவ்வளோ போடுவீங்களோ அவ்வளோ மஞ்சத்தூள் போட்டுட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான அளவுக்கு சால்ட் போட்டோம். சால்ட் போட்டதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் அழகாக ஒரு கப், அந்த கப்பில் ஒரு முக்கால் கப் போட்டு நல்லா அதை கொதி வர அளவுக்கு விட்டோம். ஸோ அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்னிஷ் பண்ணுறதுக்கு சாப் பண்ண க்ரீன் சில்லிஸ், கரி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் இது எல்லாத்தையும் போட்டு அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் கதம்பம். நம்ம பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இப்போ பிரீத்தி பிரேக். வெல்கம் பேக். இது பிரீத்தி கிச்சன் கில்லாடிகள். சோ இந்த பீர்க்கங்கா பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஓகே, என்ன நீங்க நினைச்சீங்க சாப்பிடும்போது? ஏன்னா எதையுமே நான் டேஸ்ட் பண்ணல. ஓகே, பீர்க்கங்கா மசியல்ங்கிறது நல்லா இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் துளி காரம் ஜாஸ்தியா இருக்கு. சோ மசியல் இந்த மாதிரி ஐட்டம் பண்ணும்போது நல்லது. என்னன்னு சொன்னு பார்த்தீங்கன்னா, கீரையில் மசியல் பண்ணலாம், அவங்க சொன்ன மாதிரி கர்ணக்கிழங்கத்தில் பண்ணலாம். அப்புறம் கர்ணக்கிழங்குலாம் பண்ணும்போது வாயில் சின்னதாக நமைச்சல் எடுக்கும்பாங்க, அதுக்கு சின்னமாக கொய்யா இலையெல்லாம் போடுவாங்க. ஸோ ஒன்ற மாதிரி ஒவ்வொரு வெஜிடபிளையும் வித்தியாசமாக பண்ணுறதுங்கிறது நல்லது. ஏன் அதை சொல்ல வரேன்னா, நிறைய இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து ஃப்ரை பண்ணி இல்லை கிரில் பண்ணி ஆயிலில் போட்டு பண்ணுங்கிறாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை மேஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம். ஸோ அது மாதிரி பண்ணோம், பட் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், அவ்வளோதான். அண்ட் இதில் வந்து இன்னொன்று என்னன்னா, அவங்க வந்து அழகாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணாங்க. எப்பவுமே எந்த ஒரு ஃபுட்டுமே சில விஷயங்கள் அது பச்சையா சாப்பிட நல்லதுன்னு சொல்லுவாங்க, சில விஷயங்கள் எல்லாம் டீப்பா குக் பண்ணி சாப்பிட நல்லதுன்னு அப்படி நீங்க பாக்கும்போது இது சூப்பரா இருந்துச்சு. அடுத்து நம்ம மீல் மேக்கர் கிரேவி பத்தி ஒரு சில வார்த்தைகள். மீல் மேக்கர் கொஞ்சம் கிரேவியா இருக்கலாம், மீல் மேக்கர் பண்ணிருக்காங்க, ஒரு முயற்சி பண்ணிருக்காங்க, கொஞ்சம் கிரேவியா பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அதுக்கு டேஸ்ட் கொஞ்சம் ஏத்துறதுக்கு என்ன பண்ணணும் பண்ணிருந்தா நம்ம சிறப்பா இருக்கும். ஓகே, சோ அதை டியூன் பண்ணனும் அப்படிங்கற பரவால. ஓகே, கொஞ்சம் நான் லைட்டா டியூன் பண்ணனும் அப்படிங்கற. ஓகே, கதம்பம் பத்தி ஒரு சில வார்த்தைகள். கதம்பம் கண்டிப்பா அந்த வெஜிடபிள்ஸோட அதோட ஃப்ளேவர்ஸ் அப்படியே இருக்குது, அதோட ஃப்ராகரன்ஸ் சொன்ன மாதிரி ஜீரகம் நல்லா இருக்கு. இட் இஸ் a very நல்ல எஃபோர்ட், கண்டிப்பா நீங்க அப்ரிஷியேட். அன்பு ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். அன்புங்கிற பையனை பத்தி பேசலங்க, இங்க இருந்து வர அன்பை பத்தி பேசுறேன். ஓகே, சோ இப்போ நம்ம எப்படி ஜி கிஃப்ட் ஹாம்பர்ஸ் முதல்ல போக போறோமா இல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குடுக்க போறோம்? வில் கிவ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தென் வில் டு தட். சோ நம்ம பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், பிரீத்தி மிக்ஸி. இது யாருக்கு போ? மோமோஸ் பண்ணாங்க. அடேங்க அப்பா. நம்ம பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல வசன் டிவில இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீங்க தான் தட்டி போறீங்க. அடுத்து நம்ம பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல செகண்ட் பிரைஸ் பிரீத்தி டர்போச்சா. ஆஹா, அடேங்கப்பா. Thank you, sir. ஸோ எப்பவுமே வந்து கிச்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டில் ஒய்ஃப் மட்டுமே சமைப்பாங்க அப்படின்னு நம்ம விட்டு வச்சிருப்போம். ஆனா சமையா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ல சொல்ல நான் சமைச்சிருக்கேன், இருந்தாலும் அது உங்களோட டிஷ் தான் அப்படிங்கறதுனால இந்த வாரம் நம்ம வசன் டிவில பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் செகண்ட் பிரைஸ் பிரீத்தி டர்போ சாப் நீங்க தான் தட்டிட்டு போறீங்க. Thank you so much. வாழ்த்துக்கள் சார். Thank you sir. தாங்க டார்லிங், நீங்க வந்து சிறப்பா ஒரு துவையல் லைட்டா காரம் ஜாஸ்தியா எடுத்து, ஆனா அது ஒரு பெரிய குறை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம ரைஸோடயோ இல்ல நான் இல்ல வந்து சப்பாத்தியோடயோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டா ஆயிரும். ஆனா எப்பவுமே நம்ம பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்க பாக்கணும், அப்படி பிரீத்தி டர்போ சாப் மிக்ஸி இப்படி இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஒன்னோட ஒன்னு கம்மி இல்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் கிஃப்ட் நீங்க வாங்கிட்டு போறீங்க. சோ உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான கிஃப்ட் ஹேப். நீங்க வந்து சமைச்சதையும் பாராட்டி உங்களுக்கு நம்ம வசன் டிவில பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல பிரம்மாண்டமான கிஃப்ட் ஹேப். ஓகே சார், தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. அண்ட் இதுல இன்னும் ஏதாவது பெட்டர்மென்ட்ஸ் நீங்க சொல்லணும்னு ஒண்ணு இல்ல. அண்ட் நீங்க ஏதாவது எதிர்பார்க்கிற மாதிரி டிஷ்ஷஸ் இருக்கா சார் நம்ம பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல? இப்படி ஒரு டிஷ் நான் எதிர்பார்க்கறமா அப்படிங்கறதா இருக்கா? இருக்கு. அது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஸ்டீமிங்கில் பண்ணுறாங்க, சில இதில் ஃப்ரைங்கை பண்ணுறாங்க. எனக்கு என்னன்னா, ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸை இன்னும் 2-3 டைப் ஆஃப் குக்கிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, அந்த 2-3 டைப்னா என்ன? 2-3 டைப்னா பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து ரைஸ் இருக்குல்ல நம்ம புலாவ் பண்ணுறது, மண்ணில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து மூங்கில் இருக்குல்ல, மூங்கிலில் ரைஸ் போட்டு அதை அடைச்சிட்டு கீழே மண்ணு போட்டு கீழே சைடில் எல்லாம் விறகெல்லாம் போட்டு அடுப்பு பண்ணுவாங்க. அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் பண்ணலாம். பண்ணலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணலாம். சூப்பர், கேட்டுட்டு இருப்பாங்க சார். நீங்கள் எதிர்பார்த்ததை கண்டிப்பாக வர வாரங்களில் கொடுப்பாங்க நம்பிக்கையோட. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ, பாய். என்ன டார்லிங்ஸ், கேட்டுக்கிட்டீங்களா நம்ம ஷெஃப் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி? பேம்பு பிரியாணி எதிர்பார்க்குறாரு. நம்ம வேணா ஒன்று பண்ணுவோம், பேம்பு தனியாக பிரியாணி தனியாக கொடுத்துருவோம்.
உங்களை சொல்லுங்க என்ன சொன்னேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் நம்ம பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் வந்து சமைக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி கிஃப்ட்ஸை கை நிறைய அள்ளிட்டு போகணும். அதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். அதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9790367558. அண்ட் மறந்துடாதீங்க, இந்த வாரம் பார்த்த எல்லா டிஷ்ஷஸையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டாடா, see you tomorrow, கரெக்டாக 1:05 PM க்கு நம்ம வசந்த் டிவியில் பிரீத்தி கிச்சன் கில்லாடிகள். பை.